بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. தனியே கேட்கும் பெருமதிக்கு முடிய அல்லாஹின் நல்லடியார்கள், அல்லாஹினுடைய மாபெரும் திருவையினால் இன்று தம்பதிகளாக இணையக்கூடிய நம்முடைய மாணவர் முகமது கனி ரஜபுன்னிசா ஆகிய தம்பதிகளை வாழ்த்துவதற்காக வேண்டி நாம் அனைவரும் இன்று லஜினத்துல் முஸ்லிமீன் வினோபா நகர் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல தினத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆல ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆல நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த திருமண வைபவத்தில் நாம் முதலில் தெரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர் முகமது கனி அவர்கள் 2003 வருடத்திலிருந்து நம்முடைய மக்தப் மதரசாவில் அவர் பயின்று 5 பாடத்திட்டத்தை முழுமையாக முடித்து அதன் பிறகு மதரசாவில் முடித்ததற்கு பிறகும் கூட இன்று வரை அபுநாவு தாலிகி என்று சொல்லப்படக்கூடிய இந்த லஜ்னத்துல் முஹ்ஸினீன் மக்தப் மதரசாவினுடைய பழைய மாணவர்களுடைய கூட்டமைப்பினுடைய செயலாளராக இருந்து அவர் இன்று வரை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய கியாமத்து நாள் வரை அவர் செயல்படுவார். அல்லாஹு தஆலா அவருக்கு ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக தந்தரவு புரிவானாக. தற்போது அவரோடு இணையக்கூடிய ரஜபுன்னிசா அந்த பெண்மணி, சாலிஹான பெண்மணிக்கும் அல்லாஹு தஆலா ஈருலக நற்பாக்கியத்தை தந்தரவு புரிவானாக. அடுத்ததாக இந்த திருமண வைபவத்திற்கு நான் ஒரு அழைக்கப்படாத விருந்தார். என்றாலும் இந்த மாணவரோடும் இந்த பள்ளிவாசலில் நான் 10 இமாமத் செய்திருக்கிறேன், அந்த ஒரு தொடர்பும் எனக்கு இருக்கிறது. அதுபோல இந்த வினோபா நகரும் நேதாஜி நகர் மஹல்லா வாசிகளுடைய சம்பந்தமும் எனக்கு இருப்பதால் காதுபட கேட்டதை அப்படியே நான் அந்த நேரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று 10:30 சொல்லப்பட்ட அந்த நேரத்திற்கெல்லாம் நான் வந்துவிட்டேன். அதுபோல எனக்கு என்னுடைய பேச்சுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு 5 நான் முடித்து விடுவேன். ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹு தஆலா வாழ்த்துகிறான். இந்த திருமண வைபவத்தில் இணையக்கூடிய அந்த இணைப்பு என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல சுவர்க்கத்திலும் அந்த இணைப்பு தொடர்கிறது. அதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். உதுகுல் ஜன்னத்து அன்கும் வாஸ்வாஜகும் தொஷ்பரூல், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சந்தோஷமாக சுவனத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய வாழ்த்திற்கு இணங்க இன்றைக்கு இணையக்கூடிய நம்முடைய மாணவர் ரஜபுன்னிசா அவர்களும் அல்லாஹு தஆலா சுவனத்தில சந்தோஷமான தெளிவான ஜோடிகளாக அல்லாஹு தஆலா இணைத்து வைப்பானாக. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாழ்த்துரை, பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபில் ஃபைர் என்கின்ற அந்த வாழ்த்துரையும் அல்லாஹு தஆலா அந்த சந்ததியர்களுக்கு நிறைவாக தந்தரவு புரிவானாக. அதோடு இந்த இடத்தில் நாம் இன்றைக்கு வேறொரு சமஸ்கிருத மொழியில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வாழ்த்துரையும் கவனித்து பார்க்க வேண்டும். பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளையை பார்த்து அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், நமக்கு நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய சாலிகான மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? பிருத்வி தந்தி பிதரோ, தனமி தந்தி மாதரோ, பந்துவா குலமி தந்தி, ரூபமி தந்தி கன்னிஹா என்ற அந்த 4 இந்த வாழ்த்துரையை சொல்கிறார்கள். இது சமஸ்கிருத மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பெண் வீட்டார் தங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய அந்த சாலிகான ஆண் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? கிறிஸ்துவி தந்தி பிதரோ, அதாவது சேரமான் பெருமான் வாழ்ந்த அந்த மன்னருடைய காலத்தில் வாழ்ந்த குதிரை வீரன் பிருத்விராஜன், அவன் எப்படி தோல் கொடுத்த பெருகெடுத்தவனாக நல்ல ஒரு வாட்ட சாட்டமான வாலிபனாக
அவர் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்தான். அதுபோல எங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல ஒரு வீரனாக இருக்க வேண்டும் என்று தந்தை நினைப்பார், பெண்ணை பெற்றெடுத்த தந்தை நினைப்பார். தனவி தந்தி மாதரோ, பெண்ணை பெற்றெடுத்த அந்த தாய் நினைப்பார்கள் தன்னுடைய மகளுக்கு வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தனவி தந்தி மாதரோ, தனவி தந்தி தர்மம் கொடுத்து கொடுத்து கைகளை எல்லாம் சிவக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வசதி உடைத்தவராக இருக்க வேண்டும் என்று அந்த தாய் நினைப்பார்கள். அதுபோல உறவினர்கள் எல்லாம் இப்படி நினைப்பார்கள் எல்லாம். பந்துவா குழம்பி தந்தி அவங்கெல்லாம் நினைப்பாங்கன்னா ரொம்ப அந்தஸ்து பெற்ற, ரொம்ப நல்லொழுக்கம் உள்ள, நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கிறாரே, இவர் நம்மளே வந்து நம்முடைய வீட்டிற்கு ஒரு மாப்பிள்ளையும் ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு மற்ற உறவினர்கள்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மாப்பிள்ளை இருப்பார் என்பதாக பந்துவா குழம்பி தந்தி. அதுபோல ரூபமி தந்தி கன்னிகா, அந்த பெண் மனப்பெண் நினைக்கிறார் தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பௌர்ணமி சந்திரன் எப்படி நல்ல ஒரு பிரகாசம் தரக்கூடிய நிலவாக நமக்கு தெரியுமோ அதுபோல எனக்கு வரக்கூடிய கணவர் ரூபமி தந்தி கன்னிகா, பௌர்ணமி சந்திரனை விட மிக பிரகாசமானவராக இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்துவார் என்பதாக சமஸ்கிருத மொழியில இந்த வாழ்த்துதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையெல்லாம் விட நம்முடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல நல்லவைகளில் இருவரையும் அல்லாஹ் என்றென்றும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற ஒரு துஆவை நான் சொல்லி என்னுடைய வாழ்த்துதையை நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.